குடமிளகாய் ஆம்லேட் குழம்புண்ணா. நாட்டுக்கோழி முட்டை, குடமிளகாய், பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம், புதினா, மல்லி, மல்லித்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள், உப்பு, மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், செக்கெண்ணெய். என்னடா தம்பிங்களா, உங்க ஊர்ல இதுக்கு பேர் சீரகம் மேடம், கடுகு, சோம்பு போடுறோம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு ஒண்ணும் கோழி முட்டை, கோழில இருந்து முட்டை வந்துச்சா, முட்டையில இருந்து கோழி வந்துச்சா, முட்டையில இருந்தா கோழி வந்துச்சு, கோழில இருந்தா முட்டை வந்துச்சு, முட்டையில இருந்தா கோழி வந்துச்சு, கல்லு பார்த்து கொஞ்சமா மிளகாய் தூள், வெங்காயண்ணா, பச்சை மிளகாய், மல்லித்தலண்ணா. இது வந்து ஆம்லேட் கிடைக்கண்ணா. சார் அடுத்தது என்ன பண்ண போறீங்க? உப்பு போதுமானு பாரு, குழம்பிட்டு தானே பார்க்கணும். குடம் மிளகாய் எதுக்குன்னு கேட்டீங்களே தெரியுமா? இது அதுக்குள்ள ஊற்றணும். தக்காளி, இஞ்சி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுண்ணா. இப்போ வந்து மஞ்சத்தூள் போடுறோண்ணா, கரம் மசாலாண்ணா, மல்லித்தூள்ண்ணா, புதினாண்ணா, புதினா தேவையான அளவு, மல்லித்தலண்ணா, ஊத்து தண்ணிண்ணா, அதுதானா, அந்த தண்ணி தானே ஊத்து தண்ணி, அதான் ஊற்றணும், இன்னும் இன்னும் ஊற்றணும், கல் உப்புண்ணா, தோசை கல்லு ஊற்றாம இதில் ஊற்றுறாரு ஆம்லேட்டு. பச்சாவோட போயிடுச்சுண்ணா, ஸ்லோவா வந்து இப்ப ஆம்லெட் வேக வைக்க போறேண்ணா. என்ன பண்ண போறீங்க சார்? இது அப்படியே குழம்புல இறக்குறோம், குழம்புல அப்படியே இறக்கு, அப்படியே இறக்கிடலாம், அவ்வளோதானே. இப்போ அது அப்படியே இதுலேயே அந்த மசாலாலேயே இப்போ வேகணும்ண்ணா, இதில் பிடிச்ச நெருக்கத்தில் ஜஸ்ட் வயசு ஏன்னா இன்னைக்கு மட்டும்தான் இதை குளிச்சார், அதான் சந்தோஷம் பாரு. சுக்கலாம்பரத்தனமா, சுதி வர்த்தனமா, அந்த கையை கரண்டி இல்லடா, குச்சோட சாப்பிடணும், குச்சி அதான்டா திறமை. இன்னும் கொஞ்சம் நல்லா வேகிற வரைக்கும் சாய்க்க கூடாதுண்ணா. இப்போ ஒரு பாதி வேக்காடு வந்துருச்சுன்னா கூட பரவாயில்ல, இப்போ சாய்ச்சோம்னா உள்ள இருக்க முட்டை ஃபுல்லாக அந்த கேப் வழியாக வெளியில வந்துடும். அது வரைக்கும் பொறுமையாக குழம்புல கை வச்சுட்டு வச்சிருக்கோம். இல்ல இல்லைண்ணா, தண்ணி அதிகமாக விட்டுறாரு, குழம்புல வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாக விட்டுக்கணும்ண்ணா. இப்போ தண்ணி கம்மியாக வச்சிட்டோம்னா அடி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கலக்குவாங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சிட்டோம்னா கரெக்டாக வேகிறதுக்கும் தண்ணி சுண்டுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். கேப் இருக்குல்ல, நல்லா வெட்டி வச்சு பாருங்க. அதில் வந்துட்டு இப்போ இந்த குழம்புலாம் உள்ளே போகுது, உள்ளே போன உடனே அந்த மசாலா கூட இந்த மசாலா சேர்ந்து சும்மா வேற லெவலில் இருக்குது, அருமையாக வரும்னு நினைக்கிறேண்ணா. மாஸ்டர் எனக்கு தெரிஞ்சு இப்போ இது இது ஒரு புது டிஷ் பண்ணுறாரு, வித்தியாசமான ஒரு முட்டை ஆம்லேட் குழம்பு தான். தம்பி சாப்பிட்றலாமா? ஆ, சாப்பிட்லாம். வெயிட் பண்ணுறீங்களா? என்னச்சா? ஆ, வந்துருச்சா? இல்லைண்ணா, கொஞ்சம் திருப்பி விடுறோண்ணா. திருப்பி விட்டா கொட்டிடுறது? இந்நேரம் முக்காவாசி வெந்திருக்கோண்ணா. அந்த வெந்து மேலே வருது இல்லைங்களா, அந்த மேலே உள்ளது வேகிறதுக்காக திருப்பி விட்டுருக்கோண்ணா. அதில் பார்த்தாலே டைட் ஆகிடும். இப்போ வந்து சோம்புத்தூளும் ஜீரகத்தூளும் போகிறோண்ணா, அந்த வாசனைக்காக.
நல்லா வாசனை இன்னும் நல்லா அதிகமாக கிடைக்கணும். மிளகாய் உள்ள ஆம்லெட் இருக்கு, ஆம்லெட் மட்டும் சாப்பிடுமா மிளகாவும் சேர்த்து சாப்பிடுமா? சேர்த்து சாப்பிடணும், சேர்த்து சாப்பிடுமா? ஆம்லெட்டில் வெங்காயம் தான் மாஸ்டர் இருக்கும். எப்படி மாஸ்டர் மிளகா இருக்கும்? பச்சை மிளகா வெட்டி போட்டிருக்கேன்ப்பா. இந்த மசாலா போட்டுருக்கீங்களா இறங்க மாதிரி எப்படி முட்டை ஆம்லெட் குழம்பு ரெடி வெடிச்சிச்சு பாத்தியா? ரெண்டுக்கும் பார்க்கும் போதே ஒரு வேற லெவலா இருக்குது. எச்சி குடுதுனா வேற மாதிரி வேற லெவல் போ. தோரணியா இருக்குது போ. தண்ணி நம்ம அதிகமா ஊத்தினாதான் அடியில வந்து அடி பிடிக்கல. இப்ப தண்ணி கம்மியா இருந்துச்சுன்னா அடி பிடிச்சிருவோம். இப்ப குழம்பு ஊத்தி காய்ச்சிங்களா? குழம்பு எடுத்து சாப்பிட்டு ஊத்திக்கலாம், ஆம்லெட் சாப்பிட்டுக்கலாம். செம்மையா இருக்கா? நித்திக்கு எப்படி கவுத்தணும் பாதுல இல்லையா? வாவ், அட்டகாசம் அடுப்புல பாயா செம்மையா இருக்குண்ணா. அனைவரும் அமர்ந்தாச்சா? அனைவரும் சாப்பாடு சாப்பிட ரெடியா? சாப்பிடலாம் மேடம். பிரெஞ்சு சாதம் குஸ்காடா எருமை பிரெஞ்சு சாதம் குடம்பு மிளகா முட்டை ஆம்லெட் குழம்பு அப்படியா? மனசிலாயும் ஊத்துங்கள், நல்லா தாளாரமாக ஊத்துங்கள். ஆ போதும் போதும். மிளகா ஆம்லெட் குழம்பு முட்டை சாப்பிட்றேன். உண்மையிலேயே சூப்பரமாக இருக்குண்ணா. காரஞ்சாரமாக ஆம்லெட்டோட அந்த ஃபேவரெட்டு மிளகா இருக்குல்ல, குட மிளகா அதோட ஃபேவரெட்டு. அதனுடைய ஃபேவரெட்டு சூப்பராக இருக்குது. எச்சு ஊருது அப்படி கேட்டு முட்டையோட ஃபேவரெட்டு அவன்ட்டான்னு சொல்லிட்டுனா ரொம்ப ருசிச்சு ருசிச்சு சாப்பிட்றேன். இன்னும் தோரணையாக இருக்குண்ணே, வேற லெவலில் இருக்குண்ணே. செம்மையா இருக்கு. வெளியிலையும் மிளகா, உள்ளியும் மிளகா, குழம்புலையும் மிளகா. காரம் காம்பினேஷன் சூப்பரா இருக்குது. கேகே ஃபுட் அண்ட் டிராவல் சேனலையும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.